எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நம்மளோட எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, எப்படி எந்த விதத்தில் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, அதாவது நம்ம ஆற்றல் டிஎம்டி அப்படின்னு சொல்லலாம், நம்ம உடம்பில் அதிகமாக சுரக்கக்கூடியது, அதை விட கொஞ்சம் ஒரு அடி ஒரு படி தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்குது, அது பேர் தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை இந்த தியா என்ற ஒரு உணர்வு வர, இந்த தியா ஹார்மோன்ஸ் சுரக்க சுரக்க என்ன நடக்கும்னா, உடம்பில் ஒரு இளமைத்தன்மையை உடம்பை நீடிச்சு தரும், பயம் இருக்காது, உடம்பில் ஒரு ஆரோக்கியம் தெம்பு ஏற்படும், இதெல்லாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ், ஒரு வயசுக்கு வந்து நம்ம உடம்பில் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்மளை விட்டு போயிடுது. ஏன் போகுது? போகிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம என்ன பண்ணிடணும்னா, அந்த வயதுக்குரிய அந்த தன்மையை நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம தொடர்றது கிடையாது. நமக்கு தான் வயசாகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுறோம், நம்ம விட்டுட்டு போயிடுறோம். அது நம்மக்கிட்ட இன்றைக்கி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது நம்ம உடம்பில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வழி, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது குண்டலினி ஆற்றல் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், அதான் அந்த சக்தியுடைய பீடம், அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு உச்ச நிலையில் ஏற்படக்கூடிய இயற்கையான வரக்கூடிய, பிறக்கும் பொழுதே நீங்களும் நானும் அது வழியாக தான் நம்மெல்லாம் வந்தோம், அது வழியாக தான் நம்ம வந்தோமே, வேறு எந்த எங்கேருந்தும் வரல. அந்த உணர்வை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நினைச்ச விஷயங்களெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒரு அம்மா வந்தாங்க, என்னென்னா அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி இருக்குமா, நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க, முதல் உங்கள் வந்து எஜுகேஷன் வந்து ஒரு செக்ஷுவல் எஜுகேஷனை மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, குட் டச் பேட் டச்லாம் சொல்லிக் கொடுக்குறோம்ல, அதை மாதிரி இதையும் சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு வந்து அந்த உணர்வுகள்லாம் தெரியும், அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, ஓகே. அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பாவும் ரெண்டு பேரும் பேரண்ட்ஸும் அவங்கக்கிட்ட அப்பா பேச மாட்டார், ஸோ பொண்ணு வந்து பேசு, மன்னிக்கவும் அம்மா வந்து பேசுகிறாங்க குழந்தைகிட்ட, பேசி ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் குழந்த என்ன பண்ணுறா, இயற்கையாக வரக்கூடிய ஒரு உணர்வு, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு, ஸோ அதை வந்து படிப்பு மேலேயும் அத்லெட்டிக்ஸ் மேலேயும் அந்த உணர்வு வர, அந்த உணர்வு என்பது ஒரு அத்லெட்டிக்ஸ், இந்த உணர்வு என்பது வாழ்க்கைக்கு வந்து ஒரு வெறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது வாழ்க்கையை எதாவது நினைக்கிறோம், அந்த உணர்வு வரும்போது நீ நினச்சா போதும், அது உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ சொல்ல சொல்ல என்ன ஆகுது, அந்த பொண்ணுக்கு எல்லாமே வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, என் லைஃப்லேயும் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உபயோகிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு உணர்வை வந்து நம்ம வந்து ஈர்ப்பு ஆற்றலாக, அது ஆக்சுவலி அது ஈர்ப்பு ஆற்றல் தான், அந்த ஈர்ப்பு ஆற்றலை நம்ம என்ன பண்ணுறோம், வேஸ்டேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னன்னே தெரியாமல், ஏன்னா நம்ம உலகத்துலேயே எல்லாத்தையும் மறைப்பு அப்படின்ருக்க ஒரே விஷயம், காமத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மறைப்பை கொஞ்சம் நீக்கிட்டு, இதுக்கு ஒரு ஆண் துணையோ பெண் துணையோ அது இது தேவையே கிடையாது, எதுவுமே தேவையில்லை. உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த உணர்வு எப்பப்பெல்லாம் தானாக வருதோ, தானாக வர நேரத்தில் இல்லை அதுவாக வர நேரத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நேரத்துலையும் இதை உங்களுடைய நினைத்த விஷயங்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கிறது. ஸோ அது வழியாக தான் என்ன நடக்கும் அப்படின்னா, தியா என்ற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக சுரக்கும், அப்போ வந்து பயம் இல்லாத ஒரு ஆற்றல் நமக்குள்ளே ஏற்படும். இந்த மாதிரி நம்ம பல படிநிலைகள் இதில் இருக்குது, நினைச்ச விஷயங்களை சாதிக்க வைக்கிறது. ஸோ உடல் ரீதியாக வலிமையை ஏற்படுத்துறது, உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, காலங்காலத்துக்கு இளமை தன்மையை நமக்கு நீடித்து வைக்கக்கூடிய ஒரு உணர்வு இதெல்லாம் இதில் இருக்கிறது. ஸோ இது சார்ந்த பயிற்சிகள் நான் வந்து கமிங்க 19th and 20th இந்த வீக் கிளாஸ் எடுக்கிறேன், விருப்பமுள்ளா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம், இதை ஈர்ப்பு விதியை, கரெக்டான ஈர்ப்பு விதியை நம்ம வந்து நம்ம அதாவது மனசில் அஃபர்மேஷன், சரி இதெல்லாம் பண்ணிவிட்டு அஃபர்மேஷன் பண்ணுமா, ஜஸ்ட் மனசுக்குள்ளே ஒரு இமேஜின் இருந்தாலே போதும், அது உங்ககிட்ட கொண்டு வந்துடும். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு அற்புதமான விஷயம் ஏற்படுது. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்பே நம்மளை வந்து சமாதி நிலைக்குள்ளே தள்ளுகிறது. சமாதி நிலைக்கு தள்ளும் பொழுது ஒன்று கிடைக்கும், நான் அதை தான் பயிற்சியில் வந்து சொல்ல போகிறேன், சொல்லி கொடுக்குறேன். ஸோ விருப்பம் உள்ள அந்த பயிற்சியை நீங்கள் அனைவரும் ஜாயின் பண்ணிக்க, அது உங்களோட விருப்பம் சார்ந்தது. ஸோ ஏன் இந்த சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே அபரிவிதமான ஆற்றல் இருக்குது, அதனால் இந்த உணர்வுகளை தயவு செய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதாவது என்னென்னா, ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால அது உணர்வு போயிடுது, ஸோ கம்ப்ளீஷன் அதை மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நேச்சுரலாக வரக்கூடிய அந்த உணர்வை வேஸ்ட்டு பண்ணாமல் மனதிற்குள்ளாகவே ஆற்றலாக நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நினைக்கிற விஷயங்களை கொண்டு வர முடியும். மனித ஆற்றல் வந்து அற்புத ஆற்றலாக நமக்குள்ளே மாற ஆரம்பிக்கும்.
மனித மனமே வந்து ஒரு எப்பவுமே சப்கான்ஷியஸ் அந்த பவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ டிஎம்டி அப்படின்ற ஸோ டிஎம்டி வந்து அந்த ப்ரீத்திங்கில் வந்து என்ன அந்த இறைநிலையை தொடக்கூடிய ஒன்று, டிஎம்டி தன்னால் சுரக்கக்கூடிய ஒன்று தான் அந்த நொடி நேரம். அதுக்காக தான் இந்த சமூகம் வந்து அந்த செக்ஷுவல் என்ற ஒரு விஷயத்தை வந்து அடிப்படையாக மறைக்க வச்சு என்னென்ன என்ன எவ்வளோ பத்திரப்படுத்த முடியுமோ அவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுருக்கு. ஏன்னா அதுக்குள்ளே தெய்வீகம் கலந்து இருக்கிறது, தெய்வீகம் டிவைன் அதுக்குள்ளே இருக்குது. பட் அந்த டிவைனையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கவும் மாட்டோம், அது பெரிய விஷயமாகவும் எடுத்துக்கவும் மாட்டோம். என்னை பொறுத்தவரை இது வீட்டில் வந்து எப்படி குட் டச் பேட் டச் சொல்லி தரீங்களோ அதே மாதிரி இதையும் பசங்களுக்கு சொல்லித்தரணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு என்னென்னா இது வந்து பெரிய விஷயமா தெரிய மாட்டுது, சரி பெரியவங்களுக்கு இது பெரிய விஷயமா தெரியல. ஸோ பெரியவங்களுக்கு மேக்ஸிமம் இது என்னென்னே தெரியல, இது மறைச்சி வச்சு வைக்கக்கூடிய பெரிய விஷயமா நினச்சிக்கிறோம். நம்ம உடம்புல இருக்க ஒரு முடிக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், கையில் இருக்க முடியோ தலையில் இருக்க முடிக்கிட்ட போய் நீ யார் அப்படின்னு கேட்டால் நான் உன்னுடைய காமம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அது ஒன்று. ஸோ நம்ம உடம்புலே அது அது வழியாக தான் நம்மலாம் வந்திருக்கோம். ஸோ அந்த ஆற்றல் வாய்ந்த அதை, ஸோ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த எனர்ஜியை வந்து ஆற்றலாக மாற்றுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நிறைய ஞானம் சார்ந்த அறிவு இருக்குது. ஸோ இதெல்லாமே ஈஸியாக ஒரு நேரத்தில் நம்ம உடம்புக்கே தானாக கிடைக்குது. நம்ம தானாக கிடைக்கிற விஷயங்களை விட்டுட்டு ஏதோ நம்ம தேடி தேடி போய் அலைஞ்சி எடுக்கிறோம், இது தானாகவே வருது. ஸோ வர்ற நேரத்தை ஒரு அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதியோடு நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிடும், நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து தரும். ஸோ இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. ஸோ அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தேடுங்க, நிறைய விஷயங்கள். ப்ளஸ் அந்த உணர்வுகளை வந்து அடக்காதீங்க, எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு எப்பவும் போல் விட்டுருணும், அது போக்கில் அப்படியே விட்டுருணும். எதுவுமே செயல்படாமல் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தாலே போதும், எதுவுமே பண்ணாமல் அமைதியாக உட்கார்ந்தாலே போதும், நின்னாலே போதும், ஒரே செயலில் அமைதியாக இருந்தாலே போதும், அது தானாகவே வந்து செக்ரிகேஷன் பண்ணிக்கும், தானாகவே அந்த ப்ராசஸ் பண்ணிக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு டெக்னிக்லாம் நிறைய இருக்குது. ஸோ விருப்பம் உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் சீக்ரெட்டாக நிறைய மாஸ்டர்ஸும் இருக்காங்க, தேடி பாருங்கள். அந்த மாதிரி இருக்கவங்க யாராக இருந்தோ அவங்கேயும் போய் கற்றுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.